பதினாலாவது சம். மீ போவா காண்க, ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கான HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாஸ். ரொம்பவே ஈஸியான சம். இந்த மாடல் சம்ஸை வேல்யூ புட்டிங் மெத்தடில் தான் நான் சால்வ் பண்ணுவேன். வேல்யூ புட்டிங் மெத்தட் அப்படின்னா ஏக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது. சப்ஸ்டியூட் பண்ணுற மூலியமாக நம்ம HCF ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்போமா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் 8a+16. ஏக்கு பதில் 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 ஸ்கொயர் மைனஸ் 8 5 ப்ளஸ் 16. 5 ஸ்கொயர் அப்படின்னா 25, மைனஸ் 8 5 ஆர் 40, ப்ளஸ் 16. 25 16 கூட்டணும் அப்படின்னா 41. அப்போ 41 - 40 இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இதுதான் பாஸ் ஃபஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ ஏ ப்ளஸ் 3 ஏ மைனஸ் 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 12. ஏக்கு பதில் 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 ப்ளஸ் 3 5 மைனஸ் 4, 5 ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் 12. 5 ப்ளஸ் 3 8, 5 மைனஸ் 4 1. 5 ஸ்கொயர் அப்படின்னா 25 மைனஸ் 5 மைனஸ் 12. 8 1 25 மைனஸ் 17 8. 8 8s are 64. பாஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்க செகண்ட் வேல்யூ 64. அப்போ 1க்கும் 64க்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா HCF இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். பாஸ் இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. இதை கொண்டு போய் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ மைனஸ் 3, ஏக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 மைனஸ் 3 2 கிடைக்கும். 2 ஸ்கொயர் வேல்யூ 4. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏ ப்ளஸ் 3, ஏக்கு பதிலாக 5. 5 ப்ளஸ் 3 8. 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏ மைனஸ் 4, 5 மைனஸ் 4 அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த சம்மு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா இங்கேயும் 1 தான் வருது, இங்கேயும் நம்மளுக்கு 1 தான் வருது. அப்போ இந்த கொஸ்டினும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். பஸ் இப்போ இந்த டிஐ செக் பண்ணி பாருங்கள். 5 ப்ளஸ் 4 கிடைக்கும். அப்போ 9 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் சார் 81. அப்போ இதுவும் வராது. அப்போ இந்த சம்மு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. தட்ஸ் இட்.